ஓமலூர் அருகே மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த மாவட்ட ஆட்சியர், வாழ்ந்து கட்டுவோம் திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 10,000-க்கும் மேற்பட்டோர் புதிய தொழில் முனைவோர்களுக்கு சுமார் 19 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுயஉதவி குழு நம்மளோட மதிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதிய சிறகுகள் மூலமா அவங்கள டிக்ல லோன் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல தாக்கோல் லோன் வாங்குறதும், வேற எந்த ஸ்கீம்லயும் லோன் வாங்குறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். 35% வந்து அவங்களுக்கு வந்து அரசோட மானியம் கிடைக்குது. அதனால இவங்களோட செயல்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்களால கொஞ்சம் ஈஸியா அடுத்த கட்டத்துக்கு ரீச் ஆகுறது ஈஸியா இருக்கும். அதனால இவங்களுக்கு தொழில் தொடங்குறது, அது சார்பான அந்த மார்க்கெட்டிங் அதெல்லாம் கொஞ்சம் எளிதா இருக்கும். இன்னைக்கு மற்றபடி நம்மளோட வாழ்ந்து காட்டும் செய்வோமும் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் தூர்வாரப்பட்டும் காவிரி நீர் வந்து சேராததால் விளைநிலங்கள் தரிசு நிலங்களாக மாறி வருவதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இதனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வாலாஜாப்பேட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சாக்கடை கால்வாய் கட்டும் பணியில் எம்சாண்டுக்கு பதிலாக மண்ணை கலந்து பாலம் அமைத்து முறைகேடு செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நிதி ஒதுக்கிய அரசு அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிட்டு இப்பணியை முடிக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம், மூலனூர், கன்னிவாடி உட்பட 5 பேரூராட்சிகளைச் சேர்ந்த கழக உறுப்பினர்களுக்கு மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான சி மகேந்திரன் தலைமையில் உறுப்பினர் உரிமை அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 10ஆம் அணியில் பணியாற்றி வந்த வெங்கடேஷ் என்பவர் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் காவல் கண்காணிப்பாளர் முருகேசன் தலைமையில் 200-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்னர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஸ்ரீ சங்கிலி கருப்ப சுவாமி கோவிலில் ஆவணி மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகாரங்களை செய்து வழிபட்டனர். திருச்சி மேலப்புதூரில் TELC தொடக்கப்பள்ளி மாணவிகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு அடிக்கடி சென்று அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பது போல் கடந்த 6 மாதங்களாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் சாம்சன் என்பவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவினால் ஆமணி 4-சக்கர வாகனம் சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயினை அணைத்தனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே திமுகவினர் தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 30-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.